ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் ரோகிணி, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கனேடியன் ஈஸி லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்னோடய டைட்டில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறத்தின் நம்மளோட உடல் நிறத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த தலைப்பு ஏன் எடுத்தேன்னா, நமக்கு வந்து சீமா என்றவங்க, சரி அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முதல் எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். பொங்கல் வரப்போகின்றது, எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த லாக்டவுன் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது, குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் லாக்டவுன், இங்கே ஃபைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம வந்து தன்னோட விருப்பத்துக்காக ஒன்றுமே செய்ய முடியாது இங்கே. அப்போ நாங்கள்லாம் லாக்டவுன் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் கொண்டாட போகிறோம். எல்லாருக்கும் மறுபடியும் பொங்கல் வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம டாபிக்கு வருவோம். எனக்கு வந்து சீமான்னு சொல்லி ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. என்னோடய லாஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஃபேஸ் மாஸ்க், அதுக்கு பிறகு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், அதுக்கு பிறகு ஒரு ரெசிபி, அதை போட்டு தான் ஒரு வ்ளாக் மாதிரி போட்டிருந்தேன். அதில் வந்து சீமான்றவங்க என்ன மெசேஜ் போட்டிருந்தாங்கன்னா, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு என்னத்துக்கு ஃபேஸ் மாஸ்க்ன மாதிரி ஒரு மெசேஜும், அப்ராடில் இருக்கிறீங்க வந்தா காட்டுறீங்களான மாதிரி ஒரு மெசேஜும் போட்டிருந்தாங்க. சீமா, மிக்க மிக்க நன்றி நீங்கள் வந்து எனக்கு இந்த மெசேஜ் போட்டதுக்கு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போட்ட மெசேஜ் தான் எனக்கு கான்டென்ட்டாக போச்சு என்னோடய வீடியோவுக்கு. மிக்க நன்றி சீமா. இந்த கருப்புக்கும் ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்க்குறவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பதிவிடுங்க. ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்களுக்கு உங்களோட சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கொள்கிறதுக்கு தான் ஃபேஸ் மாஸ்க். நிறத்தை கருப்பாகவோ இல்லை வெள்ளையாகவோ ஆக்கிறதுக்கு இல்லை. நம்ம ஊரில் வந்து நிறைய என்ன சொல்கிறது, ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது இந்த கருப்பு என்ற நிறத்துக்கு. ஏன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளலை நாங்கள் ஊரில் இருக்கும் போது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து கருப்பு தாங்க அழகு. ஒரு கருப்பாக இருக்கிறவங்க ஒரு என்ன சொல்கிறது, வேட்டி சட்டை போட்டுட்டு வந்தால் ஒரு தமிழனுக்கு அழகுன்னு சொல்கிற மாதிரி நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அதே படங்களில் வந்து இந்த ஹீரோயினை வந்து ஒரு வெள்ளையாக போட்டு விடுவாங்க ஒரு கிராமத்து லொக்கேஷனில். அது பார்க்கவே மேட்ச் ஆகாது. ஏன்னா அந்த கிராமத்துக்கு, அந்த தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து கருப்பு தான் செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நான் கருப்பாக இருக்கிறேன்னு நான் சொல்லல, இந்த கருத்தில் எனக்கு இந்த கருத்து வந்து அந்த பொதுவாக உங்களுக்கு அந்த பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கறது வந்து அந்த கிராமத்து லொக்கேஷனில் இல்லை அந்த தமிழ்நாட்டு லொக்கேஷனில் அந்த கருப்பு தான் அங்கே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே, அதுதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. சீமா மற்றும் இதை போல் நினைக்கிற மற்ற பல பேருக்கு நான் என்ன சொல்லி கொள்கிறேன்னா, நிறத்தை வச்சு வந்து ஒரு ஆளையோ இல்லை அவங்க கேரக்டரையோ வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அதே போல் வந்து கருப்பாக இருக்கிறவங்கள வந்து நீங்கள் எவ்வளவு தாக்குவீங்களோ அவ்வளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக தான் எழும்பி வருவாங்க. அதனால் இப்படியான கமெண்ட்ஸ்கள் நீங்கள் போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் பல மக்கள்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த கருப்பை வச்சு வந்து ரொம்பவே தாக்கப்படுறாங்க. எல்லாருக்கும் இதுதான் சொல்லிக்கொள்கிறேன், இந்த நிறத்தை வச்சு வந்து யாரையும் யாரும் தாக்காதீர்கள். ஏன்னா அது வந்து சில பேருக்கு வந்து ஓவர் எஸ்டீம் வந்துடும், சில பேர் வந்து அப்படியே சோர்ந்து போவாங்க. சில பேர் இல்லை, நான் சொன்னால் பல பேர் வந்து சோர்ந்து போவாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த வேலைகளை பார்க்காமல் அவரவர்களுடைய தனித்திறமைக்கு வந்து அங்கீகாரம் தந்தீங்கன்னா தான் நம்ம நாடு முன்னேறும். இப்போ எங்கள் கனடாவில் வந்து எங்களுக்கு இந்த கருப்பு வெள்ளை அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது, எல்லாருமே சமம். அதால் தானோ என்னவோ தெரியல இந்த நாடுகளெல்லாம் நம்ம வந்து 5000 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எங்களோட இனம் தோன்றி இருந்தாலும் கூட இந்த நாடுகள் வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரமாக முன்னேறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் இப்படியான ஒரு பொது விஷயங்களும் இருக்கும் என்று தான் என்னோட நம்பிக்கை. இங்கே வந்து சம உரிமை, இந்த ஸ்கின், அதாவது ரேஸ் இல்லை ரிலீஜன், அதுகளை வச்செல்லாம் ஒரு ஆளும் ஒருத்தரை தாக்குறையில் எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. அதனால தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்மளை விட பின்னுக்கு வந்திருந்தாலும் முன்னுக்கு முன்னேறி விட்டார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதுக்கு பிறகு வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கருப்பு தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து நிறைய நம்ம படங்கள்லேயே சொல்லிப்போம். இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, மாளவிகா பார்த்து பாடுவாங்க கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு சொல்லி. அப்படியெல்லாம் கருப்புக்கும் நிறைய அங்கீகாரம் கிடைத்திருந்தாலும் ஆனால் அந்த பொதுமக்களிடம் ஒரு தாக்கம் இருக்கிறது, அந்த கருப்புக்கான ஒரு தாக்கம் இருக்கிறது. அதை வந்து மாற்றுங்கள். ஏன்னா
இது மாதிரி சீமா வந்து ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் எனக்கு தெரியல, ஆனா நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த கருப்புக்கான ஒரு விஷயத்தை வச்சு நீங்க வந்து ஆக்களை வேறுபடுத்தாதீர்கள், அதுதான் நான் சொல்லுவேன். சீமா போல பல பேர்களும் இப்படி நினைக்கலாம், அப்படி நினைத்தா அதால வந்து நம்ம சமூகம் வந்து முன்னேற போவதில்லை, பின்னோக்கி தான் போக போன்றது. ஏன்னா நம்ம அந்த டைம் எல்லாம் வேற ஒரு முன்னேற்றத்தை போட்டிருந்தோம்னா முன்னேறிடுவோம், ரைட், பின்னுக்கு நோக்கி வரமாட்டோம். அதனால இந்த பதிவை வந்து அதுக்காக தான் போட்டனால் மிக்க நன்றி சீமா இன்னொரு முறை உங்களுக்கு. அதுக்கு பிறகு அவ்வளோதான் இந்த பதிவில், மீண்டும் மறுபடியும் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை போய் வாரேன். பை ஃபார் நவ்.